எங்க இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோம். டாக் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள். எனக்கு டாக்ஸை பற்றி பெருசாக தெரியாது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி முழுசாக கேள்வி கேட்க போகிறோம். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு மெயின், அதே சமயத்தில் நாய் வளர்ப்பு முறையில் நிறையா இது நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து டைசனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது இந்த பேரை எப்படி வச்ச டைசன்னு? நான் ஃபஸ்ட்டு ஒரு காக்டெயில் பேரட் வளர்த்தி, அதோடய பேர் டைசன். அது அவனோட ஞாபகமாக வச்சுருந்தேன் டைசன்ட்டு பேர். ஓகே, இது என்ன குவாலிட்டி? இல்லை ஜெர்மன் செப்பனில் மொத்தம் எத்தனை குவாலிட்டி இருக்குது? ஜெர்மன் செப்பனை மட்டும் இந்த போன் சைஸு கோட், அது கலர் வழியாக பிரிப்பாங்க. போன் சைஸில் வந்து லோ போன், ஹெவி போன் இருக்குது. அது லோ போன்னால் அந்த கால் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது பார்த்திங்க அந்த போனு, அது ஹெவி போன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கூகுளில் பார்க்குற மாதிரி இருக்கும். கலர் வந்து பிளாக் அண்ட் டேன் இருக்குது, ரெட் அண்ட் பிளாக்கு, ஒயிட்டு. ஒயிட் வந்து ஆனால் ஏகேசி வந்து ப்யூர் பின்னு ஒத்துக்க மாட்டாங்க. பிளாக் இருக்குது, ஃபுல் பிளாக் அது ரேரானது. ஒயிட்டும் ரேரானது தான், ஆனால் பிளாக்கு இங்கே கொஞ்சம் கிடைக்கும். பிளாக் வந்து மற்ற ஜம்சன் ஹைட் கொஞ்சம் அதிகமாக வரும் ஜீனி அப்படி. அடுத்து வந்து ப்ளூ இருக்குது, அது மற்ற டாக் பிளஸ் இருக்காது, ஆனால் இதில் ப்ளூ இருக்குது. அடுத்து சில்வர், கோல்டு இருக்குது. அப்புறம் பேண்டா கலர் இருக்குது, சேபிள், பைக் கலர், இதெல்லாமே இருக்குது. ஜெர்மன் ஷெப்பர்டில் தான் இத்தனை கலர்ஸ் இருக்கா? ஆமாம், ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப கலர்ஃபுல்லான ப்ரீடு. இது எது ஃபேமஸான ப்ரீடுன்னு சொல்லுவாங்க? இதில் வந்து பிளாக் அண்ட் டென் தான் ஃபேமஸான கலர். அது ரேரும் சமயத்துலையா? இல்லை இல்லை, பிளாக் அண்ட் டென் ரேர் கிடையாது, அதான் காமனானது. அப்போ எது ரேர்? எது ரேர்னா பிளாக், ஒயிட், பேண்டா, கோல்டன், சில்வர், அதெல்லாம் ரேர். சரி, இது என்ன குவாலிட்டி? இது வந்து பிளாக் அண்ட் டென் லோ போன், ஷார்ட் மீடியம் கோட். கோட் டைப்ஸில் வந்து சிங்கிள் கோட் இருக்குது, சிங்கிள் இல்லைனா ஷார்ட் கோட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏகேசி படி சிங்கிள் கோட் தான் சொல்லுவோம். அடுத்து வந்து மீடியம் கோட்டில் வந்து சிங்கிள் மீடியம் இருக்குது, மீடியம் இருக்குது, டபுள் மீடியம் இருக்குது. அடுத்து வந்து டபுள் கோட், அதுக்கடுத்து வந்து லாங் கோட். டபுள் கோட்னா வந்து இந்த மீடியம் கோட்டோட கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கும். லாங் கோட்னா வந்து முடி நல்லா நீளமாக இருக்கும். அதெல்லாம் ஷோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதா? ஆமாம், அதெல்லாம் ஷோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், டபுள் கோட், லாங் கோட்லாம். அடுத்து வந்து ஹோம் யூஸ், பெட் குவாலிட்டி. ஆமாம், இமே பெட் குவாலிட்டி. அடுத்து வந்து புஸ்கோட் இருக்குது, சிங்கிள் புஸ்கோட், டபுள் புஸ்கோட், அடுத்து சாதா புஸ்கோட். அடுத்து வந்து உள்ளி கோட் இருக்குது. உள்ளி கோட் கொஞ்சம் ரேரானது, செம்பரி ஆடு மைக்கு இருக்கும் நிறையெல்லாம் பார்க்க. ஓகே ஓகே, எப்படி ஹெவி போனு அந்த கோட்டு அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதை பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதை? இப்போ இங்கே போனை பார்த்தாலே தெரியும் ஒல்லியாக இருக்குது. ஹெவி போனுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறது ஈஸி. ஹெவி போன் வந்து சோப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, பெட் குவாலிட்டினாலே லோ போன் தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஹெவி பண்ணது பாடி வெயிட் கம்மியாகிடுச்சுன்னா அதோட கால் வெயிட் தாங்காமல் கொஞ்ச நாளில் ரிஸ்க்காகவும் வாய்ப்பு இருக்குது, அதோட ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்? ஹிப் டிஸ்பிளாசியா வர சான்ஸ் இருக்குது ஜெர்மன் செப்பர்டுக்கு. ஹேர் ஃபால் ரொம்ப வரும் ஜெர்மன் செப்பர்டுக்கு. ஹிப் டிஸ்பிளாசியா, ஹேர் ஃபால், இது ரெண்டு தான் ஜெர்மன் செப்பரோட மெயின் டிசீஸ். ஹேர் ஈஸியாக க்யூர் பண்ண முடியுமா? இல்லை, ஹேர் ஃபால் ஹிப் டிஸ்பிளாசியா க்யூர் பண்ண முடியாது, அது வரது தான் நேச்சுரலாகவே. ஹிப் டிஸ்பிளாசியா வந்து கன்ஃபார்மாக இருப்பா சொல்ல முடியாது. ஹேர் ஃபால் நம்ம என்ன தான் சால்ட் கொடுக்காமல் வளர்த்தாலும் வரதான் செய்யும் ஹேர் ஃபால். ஓகே, அப்போ அந்த கோட் எப்படி இருக்கும்? அந்த கோட், அந்த சிங்கிள் கோட், அந்த டபுள் கோட்ன்றீங்களா? அதான் ஹேரோட லென்த்தை பொறுத்து தான் சொல்கிறது. இது என்னது? இது மீடியம் ஷார்ட் கோட். லாங் கோட்னா எப்படி நீளமாக இருக்குமா? ஆமாம், லாங் கோட் முடி நீளமாக இருக்கும். இப்போ எப்படி இது ஒரிஜினலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறத பற்றி ஆகாஷ் சொல்ல போகிறாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி சொல்லுவோம், எப்படி ஒரிஜினலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து இந்தியாவில் வந்து எல்லாமே பிளாக் அண்ட் டேன், ரெட் அண்ட் பிளாக், அது ரெட் அண்ட் ப்ளூ தான் வாங்குவாங்க. நான் அதுக்கேற்றமைக்கே சொல்லிடுறேன். இங்கே சப்போஸ் இந்த கலர் வாங்குறீங்கன்னா ஃப்ரண்ட் லெக்கில் டேன் அதிகமாக இருக்கும், பேக் லெக்கில் இந்த அளவுக்கு தான் இருக்கும். செஸ்ட்டில் வந்து ப்ரௌன் இருக்கும். அடுத்து மற்றபடி இங்கே க்ரௌண்ட் இருக்கும். காது மடங்கி தான் இருக்கும், சின்ன சில குட்டியாக இருக்கும், காது மடங்கியிருக்கும். ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் இருக்கிற எப்படி தூக்கிருந்தால் அது அளவுக்கு கிராஸ்னு சொல்லிடலாம். எப்போவுமே ஜெர்மன் ஷெப்பர்டு காது வந்து தூக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் அடல்ட் ஆகிறப்ப தூக்க ஆரம்பிக்கும். அப்படி தூக்கலனாலே அது கொஞ்சம் கிராஸ் இல்லை, தூக்கினாலே கிராஸும் கிடையாது. சில மெடிக்கல் இஷ்யூஸாலையும் தூக்காமல் இருக்கும். ஜீன்னால் ஒரு காது மட்டும் தூக்கி ஒரு காது மட்டும் இப்படி மடங்கியிருக்கும். இது ரெண்டு காது மடங்கி இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்குது. இது எப்படி நல்ல ஒரிஜினலாக? ஆ, இது ஒரிஜினல் தான். நல்ல ஸ்டாண்ட்ஸை பார்த்தாலே தெரியும். இந்த லெக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், மற்ற நாய் மைக்கு இருக்காது. செஸ்ட்டு கொஞ்சம் நிமிந்துருக்கும். வால் வந்து இப்படி இப்போ ஃபுல்லாக அப்படி தூக்கியே இருந்தால் அது வந்து கிராஸு. சிங்கிள் கோட்டுக்கு தூக்கியிருக்கலாம், ஆனால் இந்த உள்ளி கோட், டபுள் கோட் அதுக்கெல்லாம் தூக்கியிருந்தால் அது கொஞ்சம் கிராஸ்னு சொல்லிடுறா. இப்படி இப்படி மடங்கியிருக்கக்கூடாது, வால் இப்படி மடங்கியிருக்கக்கூடாது. அப்போ வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த மாதிரி வால் இப்படி தான் இருக்குமா? அது வந்து சுருண்டுகிட்டு இருக்காது மற்ற நாய் மாதிரி. ஆமாம், ஷார்ட் கோட்டுக்கு சில ஷார்ட் கோட் சுருண்டிருக்கும். ஆனால் இங்கே டபுள் கோட், உள்ளி கோட்லாம் மடங்கியிருந்தால் அது கிராஸ்னு சொல்லிடலாம். எப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட வந்துச்சா? இல்லை, என்னோட எங்கள் கூட பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கானே உங்களுக்கு? ஆனால் ஒரிஜினல் இது தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கினீங்களா? ஆமாம், தெரிஞ்சவங்க வாங்கினேன். கொடைக்கானல்லேருந்து எடுத்தோம் நாங்கள் குட்டியை. இது எவ்வளோண்ணா ஆக்சுவலி எடுத்தீங்க? ஏ 10,000 எடுத்தோம். இப்போ இந்த ரேஞ்செலாம் அப்படி இருக்காதுல்ல? ஆமாம், இப்போ குவாரண்டினால் எகிரி இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி.
இப்போ கண்டுபிடிக்க வந்து கண்ணு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், வேறு கலர் இருக்கும் அது கண்ணு வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல வந்து சின்ன ஒயிட் கலர் முடி இருக்கும், இங்கே இருக்கலாம் இந்த இடத்துல ஒயிட் கலர் முடி வரவே வராது, பியூரான ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு. அடுத்து அடியில் இந்த பகுதி வரைக்கும் ஒயிட் இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் இருக்கலாம், இந்த பகுதி மட்டும் டேன் இல்லை பிளாக் அப்படிலாம் இருக்கலாம், ஒயிட் இருக்கக்கூடாது. சின்ன வயசில் சொல்கிறேன் அது ஒயிட் ஸ்பாட் இங்கே இருக்கக்கூடாது, ஒயிட் முடி விட்டு விட்டு இருக்கலாம், ஆனால் சுற்றி டால்மேஷன் இருக்கணுங்கி ஸ்பாட்ஸில் இங்கே இருக்கிறது ஒயிட் ஸ்பாட். ஓகே ஓகே, வந்து டைசனை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறத ஆகாஷ் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கேட்போம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி, உனக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா? மெயின்டெனன்ஸ் வந்து ஃபஸ்ட் 5 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டம், ஜெர்மன் செப்பன் இல்லை எந்த பீடாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், அடிக்கடி ஸ்டொமக் அப்செட் ஆகிடும், இப்போ ஸ்டொமக் அப்செட் ஆகிட்டே இருக்குது அடிக்கடி. டிவாமி நீங்கள் குடித்தா எங்களை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபுட்டு வந்து சின்ன வயசில் பப் ஸ்டார்ட்னு இருக்கும், ஷெர்லாக்கு ஷெர்லாக் மேக் இருக்கும் டாக்ஸ்க்காக வந்து ஷெர்லாக்ஸ் கொடுக்கலாம், ராகி அண்ட் ஆப்பிள் ஃப்ளேவர் கொடுக்கலாம் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பிரிக்கி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த சின்ன வயசில் பால் தான் நாய்க்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது என்னது? பால் வந்து செல்ல கூட கலந்து கொடுக்கலாம், ஆனால் 3 மந்த்ஸ் மேலே பால் நான் நிப்பாட்டிட்டு, ஏன்னா ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பால் ட்ரே மேய் கொடுத்தா கேர்டு அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா ஸ்கின் டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது. ஒரு 1 இயர் அப்படி ஜெர்மன் சப்படுக்கு மட்டும் அந்த மாதிரி பால் கொடுத்தா அந்த மாதிரி டிசீஸ் வருதா இல்லை காமனாக நாய்க்கு அப்படி வருது? இல்லை காமனாக நாய்க்கே வரும், வரது தான். ஓகே, இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டணும்? இது வந்து மந்த்லி கொஞ்சம் குளிப்பாட்டணும், அது ரொம்ப அழுக்காக இருக்குன்னு அப்போ குளிப்பாட்டணும், இல்லைன்னா இந்த டேங்க் கலர்லாம் போய் ஒன்றுமே ஒயிட்டிஷாக மாறிடும். ஓகே, அது எப்படி குளிப்பாட்டும் போது எப்படி அதை குளிப்பாட்டணும், அது எந்த இடத்துல தண்ணி போகக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கலாம், அதெல்லாம் எப்படி? தண்ணி வந்து இந்த காதுக்குள்ளே போகக்கூடாது, ஃபேஸுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, மற்றபடி எல்லாத்துக்கும் தண்ணி. அப்போ கழுத்து வரைக்கும் அது குளிப்பாட்டணும், இல்லை இங்கே காதும் இங்கே மட்டும் வரக்கூடாது, மற்ற எல்லாத்துக்கும் குளிப்பாட்டலாம் இங்கே இருக்கும். அது எதை மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா, டாக் சோப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை டாக் ஷாம்பு? டாக் ஷாம்பு தான் பெஸ்ட், சோப் சோப் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? சோப் வந்து உங்களுக்கு அது தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ அது மட்டும் ஷாம்புலாம் கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கும் டாக்ஸ் குளிப்பாட்டுறதுக்கு. ஓகே ஓகே, இது என்ன ஃபீட் கொடுக்குறாங்க, எப்போ எல்லாம் ஃபீட் கொடுக்குறாங்கன்றது கேட்போம். ஒரு நாளைக்கு எத்தனை வேலை ஃபீட் பண்ணுறேன்? இப்போ ஒரு 1 இயர் வரைக்கும் 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணி, அது 1 இயருக்கு மேலே இப்போலாம் வந்து 2 வேலைக்கு போடுற சாப்பாடை 1 வேலைக்கு போட்டுருக்கேன், காலையிலேயே ஒரு 11:30 to 12 போட்டுருவோம். இப்போ இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி 3 வேலை நைட் அப்படிலாம் போட, 3 வேலை போடவேக்கூடாது டாக்ஸுக்கு, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஆமாம், ஏன்னா அது நமக்கு வர ஒழுங்கு நடந்துக்காது, நம்ம கூட எப்பயுமே அவங்க சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளின்டாக இருக்காது. ஓகே, அப்போ வந்து என்ன ஃபீட் போடுற நீ? நான் வந்து ரைஸ் கூட சிக்கனும் டர்மரிக் பவுடரும் மிக்ஸ் பண்ணி தருவேன், ரைஸ் சிக்கன் இல்லாத பட்சத்தில் வந்து பாயில்டுக்கு போடணும். அது எப்படி இந்த மாதிரி நாய்க்கு வந்து நான்வெஜ்ஜாக போட்டால் வெறி பிடிக்கும், அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறீங்க, மித்தா இல்லை உண்மையாக? அதெல்லாம் வேறு ஒரு மித்தா, வெறியெல்லாம் பிடிக்காது. இவன் வந்து நீங்கள் சிக்கனே போட்டிருக்கீங்க, அடுத்து நீங்கள் பருப்பு சாதம் காய் வச்சா கூட சாப்பிட்ருவா, அதான் அவனுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேயே பழக்கியாச்சு, ஃபுட் அக்ரஷன்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணுமா? ஜெர்மன் சப்பட் ட்ரெயின் பண்ண ஈஸின்னு சொல்லுவாங்க, ரொம்ப புத்திசாலி சொல்லுவாங்க, வேல்ஸ் தேர்டு இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க, உண்மைதான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஆனால் சொல்கிறத கேட்காது, அதுக்கு நீங்கள் ரொம்ப ட்ரெயின் பண்ணுவாங்க, நீங்கள் அஃபெக்ஷனாக இருந்தால் சொல்கிறத கேட்கும். அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் இப்போ இப்படி சிக்கன்லாம் போடுறீங்க, நான் பச்சையாக போடக்கூடாதா ராவாக போடக்கூடாதா? பச்சையாக போடுவாங்க, ஆனால் நாங்கள் போடுறது இல்லை, அது நாட் அட்வைசபிள், நாட் ரெக்கமெண்டபிள், அது நல்லா இருக்காதுன்றீங்க? ஆமாம், குக் பண்ணி போட்டால் தான் அதை நம்ம சாப்பிடுவோம், அது நம்ம பேக்டீரியாஸ்லாம் கில் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு டவுட்டு, இது ஹைட் வந்து இது எவ்வளோ, அதிகபட்சம் ஜெர்மன் ஷெப்பர்ட் எவ்வளோ ஹைட் வளரும், அது எத்தனை, அதாவது ஏஜ் எவ்வளோ வரைக்கும் வளரும்? ஸோ ஜெர்மன் செப்பனாலே பொதுவாக 3 இயர்ஸ் வரைக்கும் வளரும், மற்ற டாக்ஸ் மாதிரி இல்லை, லேப்ரடார்னால் 6 மந்த்ஸ் to 12 மந்த்ஸில் ஹைட் முடிஞ்சிடும், அதுக்கு 6 மந்த்ஸ்லேயே அடல்ட் ஹைட் வர லேப்ரடார்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வளரும், மேல் வந்து பார்த்திங்கன்னா 60 to 65 சென்டிமீட்டர் வரும், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 55 to 60 சென்டிமீட்டர் வரும். ஸோ இது வந்து ஹைட் வந்து தலையோட மிஸ் பண்ணக்கூடாது, இங்கே இதாக விதர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இடத்த, இந்த அளவுக்கு தான் மிஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 இயரோடில் 63 சென்டிமீட்டர்ஸ் இருக்கா, இதுக்கு மேலேயும் வளரும், இதுக்கு மேலே வளருவா. அடுத்து இந்த ஹேர் கொஞ்சம் அதிகமாக வரும், போன் சைஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ இப்போ வந்து வாக்கிங் இது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட்னு சொல்கிறாங்க, வாக்கிங்கை பற்றி கேட்போம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன்? ஒரு நாளைக்கு 1 டைம் ஃபீட் பண்ணுறேன், 2 டைம்ஸ் கூப்பிட்டு போவேன். வாக்கிங் கம்பல்சரி கூப்பிட்டு போகணுமா? வாக்கிங் கம்பல்சரி கூப்பிட்டு போகணும், அப்போ அதுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கும், சில பேர் வீட்டிலேயே பார்ட்டி பண்ணி விட்டு கொஞ்ச நாள் சளி போட்டவங்களா இருக்காங்க, அது எக்ஸசைஸாக இருக்காது அதுக்கு. ஓகே, அது அது கூட்டிகிட்டு போகலன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? கூட்டம் எனக்கு எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிடைக்க வேண்டிய எக்ஸசைஸ் கிடைக்காது, மசில்ஸ் டெவலப் ஆகாது. அடுத்து வந்து இந்த 1.5 இயர்ஸ் காலனுக்கு அப்புறம் தான் நல்லா வாக்கிங் கூப்பிட்டு போகணும், ஐ மீன் ஓட விடணும். 1 இயர்ஸ்க்குள்ளே 1.5 இயர்ஸ் கலந்தால் போன்கள் டெவலப் ஆகும், 1 இயர்ஸ்க்குள்ளே டெவலப் ஆகாது, அப்புறம் தான் ஓட ஆரம்பிக்கணும் 1.5 இயர்ஸ் மேலே. ஓகே, அப்போ வந்து இப்போ இது வந்து காட் பர்பஸ்க்கு நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லை சும்மா பெட்க்கு வளர்க்குறீங்களா? இது ரெண்டுக்குமே காட் காடாகவும் செயல்படுவான், ஃபேமிலி டாகாகவும் இருப்பான், ஆனால் காட் நல்லா பண்ணுவான் ஃபேமிலி டாக் இருக்கிறதோட.
அது எப்படி காடுக்கு வந்து காட் டாக்னா மேல் பெஸ்ட்டா ஃபீமேல் பெஸ்ட்டா? காட்னா அது மேல் ஃபீமேல் பற்றி சொல்கிறது இல்லை, ரெண்டுமே காட் பண்ணும், ஆனால் மேல் கொஞ்சம் நல்லாவே பண்ணும் ஃபீமேலோடு. இப்போ நீங்கள் ஹோம் யூஸ்னால் எது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, மேலாக ஃபீமேலா? எதுனா பண்ணலாம், அது உங்களை பொறுத்து தான் இருக்குது, எல் ரெண்டுமே ஒரே. ஓகே, இப்போ நம்ம டாக்ஸோட ஹெல்த்துக்கு ஹெல்த்தை பற்றி கேட்போம். அதாவது ஹெல்த்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் திருப்பி சொல்லுங்கள். ஜெர்மன் ஷெப்பர்டில் காமனாக வரக்கூடிய டிசீஸ் ஹிப்டிஸ் பிளாசியா தான். ஓகே, அதுக்கு என்ன இது, அது என்ன பண்ணலாம் வந்துச்சுன்னா? அவங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம், சரி பண்ணிடலாம், இருந்தாலும் ரிஸ்கியான டிசீஸ் தான் அது. ஓகே, இதை நீங்கள் இப்போ டைசனை வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏன் சில சமயம் ஸ்டொமக் அப்செட் ஆகும், அதுக்கு தான் கூப்பிட்டு போய். அப்போ நம்ம ரெகுலர் செக்அப்லாம் தேவையில்லை? ஜெர்மன் ஷெப்பர்ட் அடிக்கடி ஸ்டொமக் அப்செட் ஆகும், அதுக்காக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். சாப்பிட மாட்டேங்கிறா, அடுத்து கொஞ்சம் லூஸ் மோஷனாக போகிறான்னு சொன்னேன். அவங்க டக்குன்ட்டு பார்வோ வைரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பயன்ட்டு பார்வோ வைரஸ் இருக்குது, அது டாக்ஸ் ரொம்ப மார்ட்டாலிட்டி ரேட் அதிகம், டாக்ஸ் சீக்கிரமே கொண்டுரும். அது இன்னும் பயன்ட்டு இருந்து அடுத்து தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தே, ஒன்றும் இல்லை, ஸ்டொமக் அப்செட் இருக்குது, நீங்கள் யாரும் சொன்னால் பயப்படாதீங்க, அந்த மாதிரி வைரஸ் எதுக்குன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா ஃபீட் பண்ணி பாருங்க, டியோமை கொடுங்க, சரியாயிடும், ஸ்டொமக் அப்செட்ரா வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ வந்து இது எப்படி லைஃப் ஸ்பேனில் எவ்வளோ வருது? நம்ம லைஃப் ஸ்பேன் மெயின்டெனன்ஸை பொறுத்து மாறுமா இல்லை எப்படி? லைஃப் ஸ்பேன் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக மாறும், வளர்க்குற லார்ஜ் இடம் வேணும், லார்ஜ் பிரீடு. ஸோ அது பொதுவாகவே வந்து நம்ம எப்படி அதை அதிகமாக வாழ வைக்கிறதுக்கு? அதிகமாக ஆலோசிக்கிறதுனா நீங்கள் அந்த கொடுக்குற ஃபுட்டு, கொடுக்குற லவ், அதை பொறுத்து தான். இதை நீங்கள் எக்ஸசைஸ் தெரிஞ்சு வாக்கிங் கூப்பிட்டு போகணும் கம்பல்சரியாக, ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸு. அடுத்து ஒன் டேக்கு வந்து பெருகிரி வந்து 500 grams நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஸோ ஒன் டேக்கு இங்கே பெருகிரி எப்படின்னா 100 rupees மேலே வந்துடும் இது மெயின்டெனன்ஸுக்கு, ஃபுட்டுக்கே. ஓகே, அது வந்து இந்த மாதிரி நான் நல்லா மெயின்டைன் பண்ணேன், நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ஃபுட்டு போடுறேன், ப்ரோட்டீன் ரிச்சாக, அப்படின்னா அது எவ்வளோ நாள் வாழும்? ஆவரேஜாக 14 years மேலே வரும். இல்லை நான் கம்மியான மெயின்டெனன்ஸ் சும்மா வீட்டுக்கு வளர்க்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ? 9 years மேக்ஸிமம் வரும். அதனால ஹார்டியான டாக்ஸ்லாம், ஹார்டியான டாக்ஸ்னா ஹார்டியான டாக்ஸ் ஹார்டினா. இப்போ வந்து நான் முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன் ஆகாஷ், இது வந்து எப்படி ஹார்டியாக இருக்குமா? ஹார்டினா இந்த நாய், பொதுவாகவே நாயின்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து கிளைமேட் கண்டிஷனுக்குலாம் இது சூட் ஆகுமா, அது எப்படி? அது கோட் வெரைட்டியை பற்றி நீங்கள் சொல்லலாம். இங்கே இப்போ டபுள் கோட்டாலாம் இருந்தால் விண்டருக்கு சூட் ஆகிக்கிறோம், இது ஷார்ட் கோட் சம்மருக்கு நல்லா சூட் ஆகும் சொல்லலாம். ஆனால் இப்போவே பொதுவாகவே இந்த மிலிட்ரி டாக்ஸ் எல்லா இதுலேயும் சூட் ஆகும், எல்லா கிளைமேட்லேயும். இது எப்படி 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 சொல்கிறதுனா நல்லா இதாக இருக்குமா? இது போலீஸ் டாக்ன்றாங்க நிறையா பேர் பார்த்த உடனே. ஆமாம், பார்த்தோடே போலீஸ் டாக் சொல்லுவாங்க, படத்துலலாம் காமிப்பாங்க இல்லையா? ஓகே, இப்போது ட்ரைனிங்க்கு வந்திருக்கோம். ட்ரைனிங் வந்து நம்ம டாக்ஸ் வளர்த்தாலே முக்கியமாக ட்ரைனிங் முக்கியம். ஃபஸ்ட்டு ஏன் ட்ரைனிங் முக்கியம்? அது ஒபீனியன்ட்டாக இருக்குதா, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீம் காமிச்சிக்காது எப்படி நம்ம நாயோட. சரி, நீ இதுக்கு என்ன பேசிக் ட்ரைனிங்னா எதுன்னு சொல்லுவேன்? சிட், ஸ்டாண்ட், டவுன், அடுத்து வந்து நோ நோ ட்ரைனிங் சொல்லுவேன், கடிக்கப்பட நோன்னு சொல்கிறது, டோன்ட் டச், சாப்பாடு வச்சுட்டு தொடக்கூடாது, வச்சு ஈட்னஸ்லாம் மட்டும் சாப்பிட்றது, பாட்டி ட்ரைனிங், பாத்ரூம் வெளியே கூட்டு போக மட்டும் போகிறதுக்கு, இதெல்லாம் பேசிக் ட்ரைனிங். பேசிக் இதில் பண்ணியே ஆகணும் நாய் வளர்த்தா. சில சமயம் கேஜ் வச்சுருப்பீங்க, டாக் கேஜ் கிரியேட்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போகிறதும் ஒரு அதுக்குள்ளே போய்க்கிறதும் ஒரு ட்ரைனிங் தான். ஓகே, இது கடினமான ட்ரைனிங்னா எப்படி சொல்கிறது? இதான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். பாட்டி தான், பாட்டி அது பேசிக் ட்ரைனிங்ன்றீங்க. அப்புறம் அது பேசிக் ட்ரைனிங்கே அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம், ஆனால் அது கொடுத்தா நல்லது தானே? கொடுத்தா நல்லது தான் உங்களுக்கு. இது வாக்கிங் கூட்ட போகிறப்ப மட்டும் பாத்ரூம் போகும். அது எப்படி ட்ரெயின் பண்ணுறேன்னா, நம்ம அதை எப்படி ட்ரெயின் பண்ணணும்? நீங்கள் அது பாத்ரூம் பா சமயம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போகும், உங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறம் போகும், அப்போ தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த சமயம் வெளியே கூட்டு போனால் இங்கே பாத்ரூம் போய் போய் பழகிடும். அப்போ இந்த சிட்டு ஸ்டாண்ட் அதெல்லாம் சிட் ஸ்டாண்ட் ட்ரீட் டெஸ்ட் சொல்லி தருது தான். ட்ரீட் ட்ரீட்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பெடிகிரி, ரஸ்க், பிஸ்கட், அதை போட்டு உட்கார சொல்கிறோம். ஆமாம், அது எப்படி? அப்போ நம்ம எப்போவுமே உட்காருன்னு சொல்லும்போது இது நம்ம போட்டே ஆனுமா அதை ட்ரீட்டை? அது சில சமயம் அப்புறம் சில டாக்ஸ் அப்புறம் பண்ணும், இதே புத்திசாலி தான் ஜெர்மன் ஷெப்பர்டு, ஆனால் வந்து கற்றுக்குறோம் அதில் புத்திசாலி. நான் சொல்கிற பச்சை உபயோக பண்ணுறதில்ல அவ்வளோவா இருக்காது, நீங்கள் அவங்க கூட அஃபெக்ஷனாக இருந்தால் அவங்க கூட சொல்கிறதா கேட்கும், ட்ரீட்டே இல்லாமல் மற்றபடி ட்ரீட் வச்சுருந்தாலும் சொல்கிறத கேட்கும். இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு சூட் ஆகுமா? ஆஹா, கண்டிப்பாக சூட் ஆகும், ஏற்கனவே சொன்னே இல்லை, லார்ஜ் ஏரியா வேணும் வளர்க்குறதுக்கு, ஏதோ லார்ஜ் ப்ரீட் இல்லையா? அப்பார்ட்மெண்ட்டுக்குனா நீங்கள் என்ன டாக்ஸ் சொல்லுவீங்க? டாக் ப்ரீட்ஸ் தான், சிஜு, பகு, பகு அந்தமாரி. ஓகே, இப்போ வந்து நான் இதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும், இது ஜெர்மன் ஷெப்பர்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நாயினில் ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இதுரா, உங்கள் டாக் ப்ரீடு கரெக்டாக சூஸ் பண்ணால் தெரிஞ்சுக்க வேண்டிய இதுரா. ஸோ இது வந்து எப்படின்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 3 இன்டெலிஜென்ட் டாக், ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் கோழி, செகண்ட் வந்து பூடல். ஓகேவா, இது வந்து நம்பர் 1 மிலிட்ரி டாக், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ட்ரெயின் பண்ண சொல்கிறத கேட்கும், மிலிட்ரி ட்ரெயின் பண்ணால்.
அடுத்து வந்து மோஸ்ட் ஃபேமஸ் டாகில் ரெண்டாவது இடம். ஃபஸ்ட்டு வந்து லேப்ரடார். ஆனால் நீங்கள் என்ன இதனால் இதான் ஆல்ரவுண்டர், நீங்கள் எந்த பெஸ்ட் டாக் லிஸ்ட் எடுத்தாலும் இது கண்டிப்பாக வந்துடும். ஆக்டிவில் இருக்கட்டும், இன்டெலிஜென்ட்டில் இருக்கட்டும், இது பாப்புலராக இருக்கிறதுல இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்துடும். அடுத்து நீங்கள் லேப்ரடாராக நிறையா பேர் வாங்குவீங்க, இஷ்டப்படுவீங்க. அதுக்கு பதிலாக இது நல்லா ஆல்டர்னேட்டிவ் ஜெர்மன் ஷெஃபர்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து மெயினாக காட் பர்பஸ்க்கு நல்லா சூட் ஆகும். ரொம்ப நல்லா சூட் ஆகும். காட் டாக்ஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸ், அதை சொல்ல மாரண்டி. ராட்வேலரோட இதான் ஃபஸ்ட்டு. ராட்வேல நம்ம காட் பண்ணால் என்ன சொல்கிறது, நம்ம சுற்றி சர்க்கிள் போட்டு கிட்ட வந்தால் தான் குலைக்கும். ஓகேவா, நமக்கு என்ன வேணும்னா வீடு காய்ச்சல் வந்தால் குலைக்கிறது, ராட்வே வீட்டுக்குள்ளே இருக்கும் குலைக்காது, உள்ளே கொஞ்சதுக்கப்புறம் தான் குலைக்கும். ஆ, கார்டன் இதான் ஃபஸ்ட் பிளேஸ். ஓகே, அதுக்குன்னு ராட்வேலர் வேஸ்ட்னு சொல்ல முடியுமா? ஏன் ராட்வேலர் வேஸ்ட்னு சொல்லவே ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த பிரீட். எனக்கு ஜெர்மன் பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெர்மன் ஷெஃபர்ட், பாக்ஸர்ஸ், டாபர்மேன், ராட்வேலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ராட்வெல்ஸ் வந்து காட் பண்ணணும், ரொம்ப நல்லா காட் பண்ணும், அக்ரெசிவாகவும் இருக்கும். ஆனால் ராட்வெல்ல பிட்புல் அக்ரெசிவாக, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், மோனாக கிடைக்கும் சார், அதாவது சும்மா ஒரு மித்து தான். ஸோ இந்த பாகிஸ்தானி அல்பானியாவில் டாக் ஃபைட் விடுவாங்க, அதுக்கு இல்லீகல் ட்ரக்ஸ் தருவாங்க பிட்புல்க்கு, அதான் அது அக்ரெசிவாகும் ரொம்ப, ஓனாக கிடைக்கிற வைக்கிற மாதிரி. மற்றபடி ரொம்ப நல்ல ஃபேமிலி டாக்ஸ் அது. இதாகவே உனக்கு டாக்ஸ்னால் பிடிக்கும் அவ்வளோதான். ஆமாம். இப்போ வந்து ஜெர்மன் ஷெஃபர்டோட டெம்பர்மெண்ட்டை பற்றி நான் கேட்க போகிறேன், சொல்லுங்கள். ஜெர்மன் ஷெஃபர்ட் மாடு ஆடுனா பிடிக்காது. ஆனால் சின்ன வயசில் அது கூட வந்து அது கூட வச்சு வளர்த்திங்கன்னா அதுவே அதை மேய்ச்சிட்டு உங்களுக்கு கொண்டு வந்துடும், எங்கேயோ போகிறாங்கன்னு பார்த்துக்கும். ஆனால் அப்படி நீங்கள் கேட்கலன்னா அது ஆடு மனை பிடிக்காது, பார்த்து குழச்சி கடிக்க போகும் அந்த மாதிரிக்கு. ராட்வேலனா அதுக்கும் மேலே அது மாடை கொள்ளக்கூட போயிடும், அவ்வளோ இதாக இருக்கா? சரி, அது ஃபார்ம் பர்பஸ் கரெக்டாக இருக்குமா? நான் இதை கேட்க மாட்டேன். ஃபார்ம், அதாவது கோழி நாய் வளர்க்குறவங்களுக்கு காடுக்கு நல்லா இருக்குமா? பெஸ்ட். கோழி இதெல்லாம் பார்த்துக்குமா? சின்ன வயசுலேயே அது கூட வளர்த்தா பார்த்துக்கும், நீங்கள் சொல்லாமே அது கூட அது மேய்ச்சிக்கிறோம். ஷெஃபர்ட்னு அது பேர்லேயே இருக்காது, ஷெஃபர்ட் டாக், ஹேர்டிங் டாக் தான் இது. அதான் ஜெர்மன் ஷெஃபர்ட்மா, காடும் பண்ணும் ஹேர்டிங்கும் பண்ணும், நல்ல ஃபேமிலி டாகாகவும் இருக்கும், ஆல்ரவுண்டர். லேப்ரடாருக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகே. அப்புறம் வந்து இது நிறைய பேர் நானும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஹிட்லருக்கு ரொம்ப பொதுவாகவே இந்த நாய் பிடிக்குன்றாங்க. நாயின்ல இந்த ஜெர்மன் ஷெஃபர்ட் ரொம்ப பிடிக்குன்றாங்க, அறியன். ஸோ ஹிட்லரில் அந்த காலத்தில் நிறையா ஜெர்மன் பிரீட்ஸ் இருந்துச்சு, ஆனால் ஜெர்மன் ஷெஃபர்ட் மட்டும்தான் அவர் ட்ரெஸ் பண்ணுவார், அதான் அவர் சொல்கிற பிச்சு கேட்கும், அது கூட அவர் விளையாடுவார். ஓகேவா, அது வார்லையும் நல்லா செயல்படும். அது நம்பரும் ஒரே உயிரினு சொல்லுவாங்க ஜெர்மன் ஷெஃபர்ட். அவர் நம்பரும் ஒரே உயிர், மனுஷனை கூட நம்ப மாட்டாங்க, இனிமேல் ஜெர்மன் ஷெஃபர்ட் நல்லா நம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, இது ஜெர்மன் ஷெஃபர்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் இதே மாதிரி வச்சுக்கிட்டு அல்சேஷனுங்கிறாங்க, அதெல்லாம் எப்படி? ஸோ ஜெர்மன் ஷெஃபர்ட்னு அல்சேஷன் கொலாப்ஸ் பண்ணிப்பாங்க, சில பேர் நினைப்பாங்க இந்த டபுள் கோட்டுக்கு ஜெர்மன் ஷெஃபர்ட் அதான் அல்சேஷன், இது ஜெர்மன் ஷெஃபர்ட்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை, ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் ஃபர்ஸ்ட் சண்டை. ஆனால் அவங்களுக்கு ஜெர்மன் ஷெஃபர்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பிரிட்டனுக்கு, ஆனால் அந்த பேரில் ஜெர்மன் இருக்கக்கூடாது, அந்த காலத்துக்காக அல்சேஷன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அடுத்து திரும்பி அவங்களும் மாற்றிட்டாங்க ஜெர்மன் ஷெஃபர்ட்ன்ட்டு, அதான் கன்ஃபியூஸ் ஆகும், ஜெர்மன் ஷெஃபர்ட் அல்சேஷன் நம்ம ஜெர்மன் ஷெஃபர்ட் கூப்பிட்டுக்கலாம். ஜெர்மன் ஷெஃபர்ட் அல்சேஷன் அப்போ ஒன்று, அது எதுவும் மாறாது. அப்போ வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இதுதான் ஜெர்மன் ஷெஃபர்ட், இதான் அல்சேஷன்றாங்க, அதெல்லாம் சும்மா இதுதான். ஆமாம், அதெல்லாம் சும்மா மித்துன்னு சொல்லிக்கலாம், இது ஜெர்மன் ஷெஃபர்ட். ஸோ ஏதோ இது ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன்றாங்க, என்ன ட்ரிக்ஸ்னு பார்ப்போம் சொல்லுங்கள். ஸோ காமிக்க வர வீடியோவில் பாருங்கள். Good boy. Sit. Don't touch. Oh, don't touch in sudden saavda man. Eat. இதான் பேசிக் ட்ரைனிங். ஆமாம், எல்லாம் பேசிக் ட்ரைனிங். ஆனால் டவுன் சின்ன சொல்லி தெரிஞ்சாலும் மறந்துட்டா, இப்போ அருள்தான் சொல்லி தெரிய கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மைக்க கிடைக்கும். ஆமாம், ரொம்ப கைப்பாயுது. இதே கட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு இப்போ வந்து ஆகாஷ் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ நான் வந்து டாக்ல சேல்ஸ்லாம் பண்ணல, எப்படியே கிடையாது, சும்மா டாக்ஸ்னால் பிடிக்கும். நானும் ஒரு பிகினர் தான் சொல்ல போனேன், லேப்ரடார் வளர்த்துருக்கே, ஆனால் ஒரு 3 months 4 months தான் வளர்த்துருக்கே. ஸோ ஜெர்மன் ஷெஃபர்ட் அளவு பெட்டராக பெட்டராக பட்டுச்சு, அதனால் ஜெர்மன் ஷெஃபர்ட் வாங்கினேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தேன் வளர்த்ததுலேருந்து கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொன்னேன். ஸோ மற்ற வீடியோஸில் வந்து ஒரே வீடியோவில் சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ் நாங்கள் ஃபுல் வீடியோவாக சொல்லிட்டோம், எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஃபேக்டாக ஒரு வீடியோ ஃபுல்லாக சொல்லுவாங்க, அப்படி சொல்கிற அப்படி சொல்லாமல் நாங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லா ஃபேக்ட்ஸையும் சொல்லிட்டோம், தெரிஞ்ச எல்லா ஃபேக்ட்ஸையும். இப்போ சூர்யா வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறா, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ரொம்ப நன்றி. அதாவது வந்து ஆகாஷ் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கும் டாக்ஸை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் ஆகாஷ்க்கு வந்து டாக்ஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். அதாவது ஒரு ஹாபிஸ்ட்டு, ப்ரீடர் கிடையாது, அவங்க வந்து ஒரு ஹாபிஸ்ட்டு. உங்களுக்கு ஜெர்மன் ஷெஃபர்ட்னு இல்லை, டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக சொல்லி தந்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து நான் தூக்கி வச்சுக்கோ.
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஆகாஷ் வச்சு நிறையா டாக்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கற்றுட்ருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வீடியோ பண்ண சக்கியில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் டாக் லவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய். வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த கேமராமேனுக்கு தம்பி ரொம்ப நன்றி. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன். இவ்வளோ நேரம் கேமராக்கு பின்னாடியிருந்தே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நல்லா. இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆகாஷோட சொந்தக்காரங்க தான். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, கேமராமேனில் சும்மா வந்து நிற்கிறான். இவன் வந்து ஆகாஷோட சொந்த தம்பி. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆகாஷ்க்கு முக்கியமாக நன்றி. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியானோ டைசனுக்கு ரொம்ப நன்றி. சரி பாய்டா, போயிட்டு வரேன். பாய்டா. இது என்ன பிரீடு? ஏண்டா இது குவாலிட்டி என்ன குவாலிட்டின்னு நீங்க சொல்றீங்க? கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ சிரிக்காத கொலை பண்ணிட போறேன்டா. இதோட பேர் என்ன?